Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். காலையில எங்க வீட்ல பரோட்டா வாங்கி இருந்தாங்க. அப்ப அதுல ஒரு நாலு பரோட்டா மிஞ்சி இருந்துச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சம் பீஃபும் வாங்கி இருந்தாங்க. அதுவும் மிஞ்சி இருக்கு. இப்போ இத எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த பரோட்டா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. கொஞ்சம் அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. கூடவே தாளிப்புக்காக கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நான் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த வெங்காயம் டக்குன்னு வெந்து வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல பொன்னிறம் வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா பீஃப் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ எங்கிட்ட பீஃப் மசாலா இருந்ததுனால நான் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா இதை வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு தக்காளியை வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு நமக்கு முட்டை தேவை. அதுக்காக நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன். மூணு முட்டையை ஒரு பவுலில் உடச்செடுத்துருக்கேன். இப்போது இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது முட்டை கூட இந்த மசாலா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பீஃப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து மிக்சியில் நான் வந்து ஒன்று பாதியாக அரைச்செடுத்துருக்கேன். அந்த பீஃபை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒரு வாட்டி ஒன்று பாதியாக லைட்டாக அரைச்செடுத்த பீஃபை தான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்காகன்னா கொஞ்சம் அடிபிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு இது ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பரோட்டாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரையும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக நான் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சுக்கு. நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.